இருக்காது. நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவியை மிகும்னு வருது. அது வந்து அதுக்கு அதுக்கு ஏதாவது நீங்க உங்க தாட்ஸ் என்ன? வேற ஒண்ணு இல்ல, அது அது ஊழ் அதிகாரத்துல சொல்றாரு, அந்த குரலை ஊழ் அதிகாரத்துல சொல்றாரு. ஊழுக்கு எத்தனையோ பெயர்கள், அதுல உண்மை என்று ஒரு பெயர் உண்டு. ஊழல் உண்மை, நீங்க உங்களுடைய ஊழ்படித்தான் உங்களுக்கு அறிவு விளங்கும். என்னதான் எவ்வளவு படிச்சாலும் புரியலையான்னு கேட்டா அது நீங்க செய்த. சில பேருக்கு படிச்ச உடனே புரிஞ்சு போகுது. நான் அதை அடிக்கடி சொல்றேன், இந்த குரலை நான் சொல்றது உண்டு, நம்ம அன்பர்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறேன். ஒரே பாட்டு தான் அப்பாவுக்கு புரிஞ்சு எழுதுறாங்க, நமக்கு புரியலையே. உரையாசிரியர்கள் புரிஞ்சுக்கிறாங்களா? அவங்க எல்லாம் திருக்குறளுக்கு பரிவழகர் எவ்வளவு அழகாக புரிஞ்சு எழுதுறார், நமக்கே புரிய மாட்டது என்றால் அது உண்மை அறிவு அவ்வளவுதான். நமக்கு ஊழினால் வந்த அறிவு ஆற்றல் அவ்வளவுதான், அதேதான் அர்த்தம். நூலறிவு நுண்ணறிவு என்று ரெண்டு சொல்றாங்க. அந்த நுண்ணறிவை நூலறிவினால் வளர்த்துக்கணும், வளர்த்துக்கணும், வளர்றதுக்கு இருக்குது. ஆனாலும் கூட ரொம்ப ஒரே நூல் கூட இருக்கலாம். நீங்களும் ஒரு நூலை படிக்கலாம், நானும் அதே நூலை படிக்கலாம். உங்களுக்கு ஒரு வகையா அது தோன்றும், எனக்கு ஒரு வகையா தோன்றும். அதுக்கு அந்த வினைதான் காரணம். ஏதாவது உண்மை அறிவை நிகழ்ந்ததுக்கு அதான் காரணம் அவர் சொல்ற. படித்தாலும் கூட படித்தவள் எல்லாம் அறிவாளியா போயிருத்தல்லப்பா, படித்தவள்லாம் புரியல. படிக்கிறான் நல்லா படிக்கிறான், ஆனா என்ன சார் இவ்வளவு படிச்சிருக்காரு, இந்த விஷயம் அவர் தெரிய மாட்டேன்னு சொல்றோம் இல்லையா? தப்பா சொல்லிட்டாருப்பான்னு சொல்றோம் இல்லையா? தவறா கூட சொல்றாங்க சில பேர், தவறா கூட சில பேர் சொல்றாங்க இல்லையா? அதாவது அது நயம் என்று சொல்லிவிட்டு தப்பா சொல்லிடுறாங்க இல்லையா? இப்ப அதனாலதான் நாம ஜாக்கிரதையா ஒரு புதிய விஷயம் சொன்னா ரொம்ப ஜாக்கிரதையா சொல்லணும், இது சரியா இருக்குமா பொருந்துமா என்று. அதனால பெரும்பாலும் உரைகளை பார்க்கறது என்ன காரணம், அவர்கள்லாம் ஏற்கனவே நல்லா சிந்தித்து அதே சிந்தனையோடு சொல்லியிருக்கிறார். அந்த வழியில போய் சொல்றது தப்பு, அவங்க சொல்றது சொல்றது என்ன தப்பு? நமக்கு சில பேர் என்ன நினைக்கிறாங்க, திருக்குறளுக்கு பரிமேல உரையை சொல்லக்கூடாது, திருமுறைக்கு அருணையார் உரையை சொல்லக்கூடாது, நாம புதுசா சொல்லணும் என்று என்றாங்க. என்னலாம் அப்படி தப்பு கிடையாது, சரியா சொன்னா பரவாயில்ல. நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன், தேமொழியார் ஒருத்தர் இருந்தா நமக்கு என்ன தெரிஞ்சவர்தான், அவர் புதுசா சொல்லுனே சொல்லுவாருங்க, எதையுமே பழச சொல்ல மாட்டார், எல்லாம் புதுசா சொல்லுவார். எல்லாத்தையும் எல்லாத்தையும் இப்படி புதுசா சொல்ல முடியும், அது பொருந்தணும் இல்லையா? பொருந்த வேண்டும் இருக்கா? உங்களுக்கு திருவாசகத்தை சொல்லிருக்கேன் நான், திருவாசகத்துல திருவாசகம் தேவாரம் அதுக்குள்ள சொல்லுவேன். திருவாசகத்துல வந்து பேராசை வாரியனை பாடுங்கால் அம்மானைன்னு ஒரு இடம் வருது அம்மானை பாட்டுல. பேராசை வாரியனை, வாரி என்ன? வாரினா கடல் அர்த்தம். பேராசை வாரியன் என்று சொன்னால் அவனை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற அப்படிப்பட்ட கடல் அவன். பேராசை அவனை போய் அடையணும், அவனை அடையணும். பேராசை வாரியனை பாடுதுங்கால் ஒரு பாட்டுல வருது. அவர் என்ன பண்ணுவாரு, பேரா சைவ ஆரியனை அப்படின்னு பிரிப்பார். பேரா சைவ ஆரியனை பாடுதுங்கான் என்று சொல்வார். பாரியனை பாடுதுங்கான் என்பதற்கும் ஆரியனை பாடு என்பதற்கும் வேறுபாடு இருக்கா இல்லையா? ஆரியன்னா தலைவர், பேரா என்றால் பேராதன் அர்த்தம். சரி, இலக்கணம் தான். பேரா சைவ ஆரியன் பிரிச்சுட்டுங்க. சரி, பிரிக்கிற பொழுது பேரா என்பது ஈடுகட்ட எதிர்மறை பேரச்சல் இலக்கணத்தை சொல்வாங்க. இலக்கணத்துல ஈடுகட்ட எதிர்மறை பேரச்சல் தான் இச்சு வரணும், பேரா செய்வ ஆரியம் இச்சு வரணும். நீங்க என்ன பண்றீங்க, பேரா செய்வ ஆரியம் பிரிக்க இச்சு போடல, இச்சு அங்க இச்சு இல்ல. நீங்க சொல்ற அர்த்தத்துக்கு இச்சு போட்டாவணும். நீங்க சொன்ன பேரா செய்வாரி பிரிச்சீங்கன்னா இச்சு போட்டாவணும். நீங்க பேராச்செய்வ அப்படி இருந்தா ஒருவேளை பேராச்செய்வாரின்னு பிரிச்சிருக்கலாம். பாட்டு பேராசை வாரியன் இருக்கு, அதேதான் அவர் சொல்வார். பிடியதன் உரு உமை கோல மிகுன்னு பாட்டு இருக்கு. அவர் பிடியதன் உரு உமை கோல மிகு கரியது, கழி கழிவோடு தரதழி வழிபடும் அவர் என்று கழி கணபதி அவர்களிடம் பாட்டு இருக்கு இல்லையா? அது என்ன சொல்வாரு, பிடினா அதை பிடிச்சிக்கோன்னு அர்த்தம். பிடிச்சிக்கோ, பிடி என்றால் அதன் உருவை பிடி, பெருமானுடைய திருவுருத்தி பிடி. பிடினா பெண்யானு அர்த்தம். ஏன்னா அங்க வந்து பிடியதை போல மிக கரியது வடிகோடு அடுத்து கரியது சொல்றாரு. பிடினார் பெண்யானை, கரினா ஆண்யானை சொன்னார். கணபதி வரப்போறான், கழித்து யானை வரப்போறான், கழித்து முகம் வரப்போறான். அதுக்கு பிடி கரின்னு சொன்னாங்க, யானை தான் சொல்லணும். இப்ப என்ன பண்ணுவார், பிடினா பிடி, நன்றாக பிடி,
அதன் உருவைப்பிடி. ஏனென்றால் உமை கொள்ள, உண்மை ஆண்டு கொள்வதற்காக, உண்மை ஆள வேண்டும் என்றால் நீங்கள் அவருடைய திருவுருவை பிடிக்கணும் என்று சொல்றார். இது அவர் நயம் சொல்றது, இதான் உண்மைன்வர். பிடி அதன் உரு, உமை உமை உண்மை கொள்வதற்குன்னு அர்த்தம். நீங்க அர்த்தம் சொன்னீங்க, அப்படி சொன்னீங்கன்னா உமை என்பதை உமை குளம் வருது இல்லையா பாட்டுல, உமை குள என்று சொன்னால் உமையம்மைன்னு அர்த்தம். உமையனா நீங்க சொல்ற அர்த்தத்துக்கு உமை கொலை இக்கு போடணும். உமை கொள்ள, உண்மை கொள்வதற்கு இக்கு போட்டோம். உண்மை கொள்ளன்னு போட்டா பரவாயில்ல. பிடி அதன் உமை கொலை என்று போட்டால் உமை கொலை என்பதற்கு வேற அர்த்தம், உமை கொலை என்ற வேற அர்த்தம். நீங்க உமை கொலை என்ற அர்த்தத்தை உமை கொலை சொன்னா என்ன அர்த்தம்? அங்க உமை சொல்லு, இங்க உமை என்றால் உண்மைன்னு அர்த்தம். உம் என்பது இரண்டாம் வேற்று ஒரு வேற்று உண்மைன்னு வருது. இதெல்லாம் இலக்கணங்கள். மொழி என்றால் ஒரு இலக்கணத்தோடு அமைஞ்சாதான் பொருள் சொல்லணும். பல்கலைக்கழக பேரறிஞர் தான் நான்மணி மாலைக்கு உரை எழுதியிருக்கிறார். நால்வர் நான்மணி மாலையிலேயே அவர் எல்லாம் நயமா சொல்லணும், நயமா சொல்லணும்னு சொல்லிட்டு பொருந்தாத விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். ரொம்ப, அதாவது நாம் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, அப்சர்டுன்னு வார்த்தை இருக்கு பாருங்க. அந்த மாதிரி சில உரைகளை சொல்றார். நான் ஏன்னா பாட்டி செயல நடத்தினாங்க, நடத்தினா சொல்லியே தான் நடத்தணும், சொல்லியே தான் நடத்தணும். தயவு செய்து இது அந்த பைரத்தவன் உரையைத்தான் மயிலம் பொம்மபுர ஆதித்தர் போட்டிருக்காங்க, போட்டு எல்லாருக்கும் அங்கே இலவசம் கொடுத்துருக்காங்க, எல்லாம் அவங்க கையில் அதை வச்சுக்கிறாங்க. இது தவறான உரை, இது வச்சுக்கிறாங்க கையில. நான் நடத்துற பாடம் அப்ப நான் சொல்லிட்டேன், தப்பா நினைக்காதீங்க, உங்களுக்கு புத்தகம் அப்படி இருக்கும், அப்படி சொல்லக்கூடாது, பொருள் சொல்லக்கூடாது என்று ரெண்டு மூன்று இடம் ரொம்ப டேமேஜிங் ஆயிருக்கிறார். அது அது அப்படி நயம் சொல்றதுக்கா, அப்படி நயம் சொல்ற மாதிரி பெரிய அறிஞர்கள் அப்படி வழிகாட்டிட்டாங்கன்னா அவர் சொல்ற பல பேருக்கு தெரியும். இப்ப நான் வயலாவது சொன்னேன்னா எல்லாரும் என்ன திட்டுவாங்க, ஏன்னா அவரை போய் சொல்றாருன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மதிக்கக்கூடிய அறிஞர் அவர். அப்ப நாம எவ்வளவு தைரியமா சொல்லணும். அதனால நயம் பற்றி சொல்வது என்பது வேறு, உள்பொருளாக இருப்பது. அதோ இந்த மாதிரி திருமுறைகள் சித்தாந்தங்களுக்கு எல்லாம் நாம சொல்லணுமா சொல்றோம்னு போனா நமக்கு எல்லாம் என்ன அறிவு இருக்கு? நாமெல்லாம் ஏதோ பார்த்து படிச்சு பார்த்து சொல்லிங்கிறோம். நமக்கு என்ன இருக்கு? ஏதோ படிச்சா புரியுது தவிர மற்றபடி வேற அந்த நல்வில் நாம செய்திருக்கோம். படிச்சா புரியுது இல்லையா, அதான் நல்வில் நாம செய்து. நானே உரை வகுக்கின்ற அளவுக்கு நம்ம நல்வில் நமக்கு கிடையாதுன்னு அப்படிதான் எண்ணணும். அடிப்படையாக அவங்க எல்லாம் உரையாசி செய்திருக்கிறாங்க, அதை சொல்லணும். அது சொல்றதுதான் நம்முடைய கடமையா இருக்கும். அதான் அந்த உண்மை அறிவு, அதான் உண்மை என்றது அதான் வினைதான், ஊழ் தான் சொல்றாரு.